கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். லவோதிகேயன் டைம்ஸ் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5973. பாடத்தின் தலைப்பு: புத்திமதிக்கு சிரமத்தோடு கீழ்ப்படிதல். சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:31-32 வசனங்கள். நமது ஆதார வசனங்களில் உபயோகித்த வார்த்தைகளை அதே அப்போஸ்தலர் வேறு இடங்களில் இவை தீ ஆவிகள் மாம்சத்தின் கிரியைகளாகவும் சாத்தானின் கிரியைகளாகவும் கணக்கிட்டு வகைப்படுத்தி உள்ளார். இவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தினை சுதந்தரிப்பதில்லை என்று அப்போஸ்தலர் நமக்கு கூறுகிறார். இந்த குணங்கள் நமது விழுந்து போன சுபாவத்திலிருந்து வருவதாக அவர் சுட்டி காண்பிக்கிறார். ஆனால் இவ்வுலகையும் அதன் ஆவியையும் துறந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான புது சிருஷ்டிகளாக நாம் நமது மிக உன்னதமான கடமைகளை நிறைவேற்றும் கட்டாயத்தின் கீழ் இருக்கிறோம். அதன்படி நமது விழுந்து போன சுபாவத்தையும் தீமையை விரும்பும் அதன் மனப்பாங்கையும் புதிய சுபாவத்தின் முழு கட்டுப்பாட்டிற்குள் கீழ்ப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியாகிய பரிசுத்த சித்தத்திற்குள் தேவ சிந்தையின் கட்டுப்பாட்டிற்குள் பழைய சிருஷ்டியை கொண்டு வந்து மாம்சத்தை சிலுவையில் அறிந்து ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துபவர்களாய் இருக்கிறோம். தேவ ஆவியின் விலையேற பெற்ற கனிகளோடு விரோதி மற்றும் விழுந்து போன மாம்சத்தின் இந்த கனிகளுக்கு உள்ள முரண்பாடுகளை பரிசுத்த பவுல் கூறுகிறார். ஒரு ஆவி பரலோகத்திற்குரியது, தேவத்துவமானது, மற்றதோ பூமிக்குரியது, பேய்த்தனமானது, சிற்றின்பம் நாடுவது. பரலோகத்துக்குரிய கனிகளோ விசுவாசம், நற்குணம், சாந்தம், தயாளம், பொறுமை, சமாதானம், சுயக்கட்டுப்பாடு, அன்பு ஆகியவைகளாகும். இந்த கனிகளானது எதிராளியின் கனிக்கு நேர் எதிரானவை. நாம் தேவ சித்தத்தை செய்ய பெருமுயற்சி எடுத்து பரிசுத்த ஆவியின் நற்பண்புகளை உற்பத்தி செய்ய முனையும் போது நமது விழுந்து போன மாம்சத்தில் சுதந்திரித்து கொண்ட பலவீனங்களோடு இடைவிடாத போராட்டத்தை கண்டடைவோம். இந்த மாம்சத்தின் கிரியைகள் மற்றும் தீமையின் கிரியைகள் மேல் சிலர் குறுகிய காலத்திலேயே பெருமளவு வெற்றி அடைகிறார்கள். ஆனால் வேறு சிலருக்கு மிகப்பெரிய போராட்டம் நேரிட்டு தொடர்ந்து போரிட்டு வருகிறார்கள். ஆயினும் இந்த தீய குணங்களை கட்டாயம் சந்தித்து ஜெயித்தாக வேண்டும். இல்லாவிடில் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் பிரவேசம் ஒருபோதும் நமக்கு அருளப்படாது. விழுந்து போன மாம்சத்தின் கிரியைகளை இந்த தீமையின் தனிப்பண்பை அகற்றுவதற்காக நாம் வைராக்கியத்துடனும் விடாமுயற்சியுடனும் போராடுவதை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். நமது சொந்த இயல்பான பலவீனத்தை அறிந்திருந்து நம்மில் ஒவ்வொருவரும் தன்னைத்தான் காவல் காத்து விழித்திருக்க வேண்டும். அதற்காக கர்த்தரிடம் உதவி கேட்டு கதற வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது கர்த்தரது வார்த்தையால் இருதயமும் சிந்தையும் நிரப்பப்படும். அவன் தன்னை பாவத்திலிருந்து விடுவித்து தூய்மையாய் காத்து கொள்கிறான். நமது ஆதார வசனங்களில் அப்போஸ்தலர் கூறும் புத்திமதியை பகுத்தாராயும் போது சொல்லப்பட்டவைகளில் மிக மோசமான பண்பாக முதலாவது குறிப்பிட வேண்டும் என்றால் சகலவித கசப்பு என்பதாகவே தோன்றுகிறது. கசப்பு தன்மை என்பது ஒரு துர்வாடை வீசும் போது ஏற்படும் மனநிலையை குறிக்கும். நறுமண தன்மையோ அதற்கு நேர் எதிரானதாக இருக்கிறது. இருதயத்தில் ஏற்படும் பெரும் வெறுப்பை இது குறிக்கின்றது. மேலும் ஆதார வசனத்தின் இறுதியில் கூறப்பட்ட மற்ற எந்த துர்குணமும் என்ற வார்த்தையோடு இது மிக நெருக்கமாக இணைந்துள்ளது. இருதயத்தில் துர்குணம் ஒருவரிடம் இருக்குமானால் அது கொடுங்குணத்துக்கு வழி நடத்தும், மற்றவருக்கு காயம் ஏற்படுத்த வழிவகை தேடும். கசப்புணர்வு மற்றும் துர்குணத்தின் ஆவியை இருதயத்தில் நுழைய அனுமதிப்போமானால் நம் வாழ்க்கையின் எல்லா நடவடிக்கைகளிலும் அது ஊடுருவி புது சிருஷ்டியாகிய கப்பலையே முழுமையாக மூழ்கடித்துவிடும். இதன் விளைவு மிகவும் விஷத்தன்மை வாய்ந்ததாய் இருக்கும்.
கோபப்படுவது ஒருவருக்கு இயல்பானது என்றிருக்கும் போது ஒரு நொடிப்பொழுது பழிவாங்கும் எண்ணம் ஏற்படுவதும் இது மனதில் பதிந்து கசப்புணர்வை நிரந்தரமாக ஏற்படுத்திவிடும் என்ற உணர்வில்லாதிருக்குமானால் மாம்சத்தில் கோபப்படுவதும் மூர்க்கமும் பாவமாகும். இதை ஜெயிக்காவிடில் நிச்சயமாகவே அபாயகரமானது. இது கசப்புணர்வுக்கும் துர்குணத்துக்கும் வழி நடத்த வல்லது. மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே அவர்களுக்கு செய்யுங்கள். உங்கள் எரிச்சல் சூரியன் மறையும் முன்னே தனியே கடவது என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு புத்திமதி கூறுகிறது. ஒருவருக்கு எந்த அளவு எரிச்சல் அடைந்திருந்தாலும் அது ஒரு பொருட்டாக எண்ணாமல் எவ்வளவு விரைவில் எரிச்சலுக்கான காரியத்தை தீர்க்க முடியுமோ அவ்வளவு விரைவில் முடிக்க வேண்டும். கோபத்தையும் மூர்க்கத்தையும் வளர்விடக்கூடாது. அதை காத்து ஆதரிக்க கூடாது. அவ்வாறு ஆதரிக்கும் போது நிரந்தரமான கசப்பையும் வெறுப்பையும் அடையும்படி வழிநடத்தும். கோபம் என்பது மூர்க்கத்தை போல பலமில்லாத வார்த்தையாக தோன்றுகிறது. மூர்க்கம் என்பது ஒரு குறைபாடுள்ள விழுந்து போன ஜீவியின் நிலையை வேரூன்றின நீடித்த கோபத்தையும் சீற்றமிக்கதும் பழிக்கு பழிவாங்கும் நிலையையும் காண்பிக்கிறது. தூஷணம் என்பது அதிக வஞ்சனையானதும் கண்ணியை வருவிப்பதும் தூய்மையின் சாயம் பூசினதுமாய் துர்குணம் கொண்டது. அநேக ஜனங்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் ராஜரீக பிரமாணத்தை முறையாக செயல்படுத்த அறியாதிருந்து சமன் செய்யப்படாத மனநிலையை உடையோராய் குணாதிசயத்தில் பலவீனராகின்றனர். இப்படிப்பட்டோர் பிறரது விஷயங்களை குறித்து மற்றவர்கள் தங்களை பற்றி பேசுவதை விரும்புவதில்லை என்கின்றனர். மற்றவர்களை இவர்கள் நடத்துகின்ற விதத்தை போல இவர்களை மற்றவர்கள் நடத்துவதை விரும்புவதில்லை. தேவனுடைய பிரதிநிதிகளாக தங்களை அறிக்கை பண்ணுகின்ற தேவனோடு பரிசுத்த உடன்படிக்கை செய்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளிடமிருந்து இப்படிப்பட்ட நடக்கை களையப்பட வேண்டும். நீதியான கோபம் நீதியான மூர்க்கம் என்பதே இல்லை என்று நாம் கூறவில்லை. தேவன் துன்மார்க்கரிடத்தில் ஒவ்வொரு நாளும் கோபம் கொள்கிறார். இன்றைய நாளளவும் பூமியின் தேசங்கள் மேல் அவரது நீதியான கடும் கோபம் தூண்டப்பட்டு வருகிறது. அவர் அவர்களை அவர்களது இறுதி கவிழ்ப்புக்கு என அடித்து வருகிறார். கோபங்கள் அனைத்தும் தவறானதாக இருக்குமானால் தேவனும் பாவத்தின் குற்றவாளி ஆகிறார். ஆனால் தேவனுடைய கடும் கோபமும் அவரது கோபமும் எப்பொழுதும் முறையான தன்மையுடையதாக இருக்கும். அது மாம்ச ரீதியான கோபமோ அல்லது கசப்புணர்வோ அல்ல. தேவன் தீயோர் மேல் கோபம் கொள்கிறார். அவர் அந்த தீமைக்கு தண்டனை கொடுப்பதையும் அவரது கோபம் அர்த்தப்படுத்துகிறது. ஆயினும் வேதாகமும் கர்த்தர் கசப்பையோ அல்லது துர்குணத்தையோ உடையவராக ஒருபோதும் குறிப்பிடவில்லை. தேவன் அன்பாய் இருக்கிறார். அவர் தீயோர் இடத்தில் கூட நல்லவராயும் பொறுமையுடையவராயும் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நீதியின்படியும் அன்பின்படியும் செய்கிறார். தேவன் குறிப்பிட்ட காரியங்களுக்கு கோபப்படுவது அல்லது கடும் கோபத்தை வெளிப்படுத்துவது சரியாய் நீதியாய் இருக்குமானால் நமது விஷயத்தில் நாம் எந்த சம்பவங்களிலாவது கோபத்தை அல்லது கடும் கோபத்தை வெளிப்படுத்துவது சரியாய் இருக்குமா? நாம் சுட்டி காண்பித்தபடி ஒருவர் ஒரு சில சமயங்களில் முறையாக கோபத்தை வெளிப்படுத்த நேரிடும். உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட அளவு கோபத்தை நமக்கு எதிராகவே வெளிப்படுத்துவது முறையானதாக உணர வேண்டும். நாம் முறையாக நமது வாய்ப்புகளை மேம்பாடு அடைய செய்யவில்லை என்று கண்டறிந்தோமானால் நாம் நமது சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் செய்கைகளையும் விழிப்பாய் காத்து கொள்ளாமல் அலட்சிய போக்கில் கவனக்குறைவாக இருந்திருப்போமானால் நமக்கு நாமே கோபப்பட்டு சினமடைய வேண்டும். ஆனால் நம் இருதயம் சரியாய் இருக்குமானால் இவ்விஷயத்தில் நாம் நம்மில் அதிக சினமடையவோ அல்லது நமது பலவீனங்களின் நிமித்தம் சோர்ந்து போகவோ கூடாது. மாறாக கவனத்தோடும் கர்த்தருடைய உதவியோடும் அதிகமாக போராடி ஜெயம் கொள்ள வேண்டும். நாம் செய்த ஒவ்வொரு தவறுக்கும் ஒரு பாடத்தை கற்க பெரும் முயற்சி செய்ய வேண்டும். இருதயத்தை ஆராய்ந்தறிதல் அவசியமானது. மற்றவருடைய இருதயத்தை நிதானிக்கும் ஆற்றல் அல்லது உரிமையை நாம் பெற்றிருக்கவில்லை. ஆகவே நாம் கோபப்படுவதில் மிக தாமதமாகவும் நம்மை பிறரிடத்தில் வெளிப்படுத்தும் போது மிக கவனமாயும் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மட்டுமே தண்டிக்கக்கூடிய உரிமை உண்டு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த மாம்சத்தின் பலவீனங்கள் மற்றும் கரைகளுக்கு எதிராக கர்த்தருடைய ஜனங்கள் போராட வேண்டும். இவைகளை விரோதியானவனும் அவனது சேனைகளும்
கோபம், மூர்க்கம், சண்டை, துர்க்குணம், வெறுப்பு போன்றவற்றால் தூண்டுவார்கள். ஒரு வாதை வந்தால் பயப்படுவது போல். இவைகளைக் கண்டு நாம் பயப்பட வேண்டும். இந்த கருத்து எப்பேற்பட்ட விழிப்புணர்வை, எப்பேற்பட்ட கூர்ந்து ஆராய்தலை நம்முள் செய்ய வேண்டும் என்பதை, எப்பேற்பட்ட ஊக்கமான ஜெபத்தை உதவி வேண்டி ஏறெடுக்க வேண்டும் என்பதை நம்முள் ஏற்படுத்துகிறது. தூஷண வார்த்தைகள், புறங்கூறுதல், அவதூறு பேசுதல் போன்றவற்றிலிருந்து எப்படி நம் நாவை காத்துக் கொள்வது என்பதையும் கூறுகிறது. ஏனெனில் இப்படிப்பட்ட காரியங்கள் அன்பற்ற தன்மை மற்றும் துர்குணத்தின் கனியை தருகிறது. நம் நாவை இவைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள இந்த தீமையின் வார்த்தைகள் இருதயத்தின் நிறைவிலிருந்து வருகிறது என்பதை நினைவில் நிறுத்த வேண்டும். இதனால் நம் இருதயம் தேவனுடைய பரிசுத்த ஆவியால் இயக்கப்பட்டு அப்படிப்பட்ட கசப்பான நீரை வெளிவிடாதபடி கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ளதாக மாற்றப்பட்டு காக்கப்படும். பூமியில் தூஷணம் பேசுகிறவன் உருவாக கூடாது என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். தீத்துவுக்கும் தீமோத்தேயுவுக்கும் பரிசுத்த பவுலின் ஆலோசனையை தீத்து 3:2-8 மற்றும் 1 தீமோத்தேயு 3:11 நாம் காண்கிறோம். கிறிஸ்துவின் சபை அங்கங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அன்பு, கருணையின் ஆவி மற்றும் பிறர் உணர்வுகளில் அக்கறை கொள்ளும் ஆவி அபரிமிதமாய் வாசம் பண்ணும் போது ஒவ்வொருவரும் ஒரு சகோதரரையோ சகோதரியையோ குறித்து தூஷணம் பேசுவதிலிருந்து விலகுவதோடு இல்லாமல் ஒருவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற, குறிப்பாக இந்த குறுகலான பாதையில் உடன் பயணிக்கும் ஒருவருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற எந்த வார்த்தையையும் கேட்கும் போது வேதனையை ஏற்படுத்தும் வெவ்வேறு சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் இப்படிப்பட்ட நிலைமையை அடையும் பொழுது எந்த அளவு அதிகமாக கிறிஸ்துவ அன்பின் பிணைப்புகளில் நெருக்கமாக கட்டப்பட்டிருப்பர். நாம் முன்பு கூறினது போல் பெரும்பாலான நம் அன்புக்குரிய நண்பர்கள் இந்த அன்பின் ஆவியிலும் ஒருவரை ஒருவர் கவனித்து பார்த்தலிலும் அதிகமாக வளர்வார்கள் என்று நாம் நம்புகிறோம். ஆயினும் ஒரு சிலரிடத்தில் இன்னும் இந்த மேம்பாடு அடையப்பட வேண்டும். நாவினால் தீங்கு இழைக்கப்பட முடியும் என்பது ஏறக்குரிய வரையறைக்குட்படாது. எவ்வளவு விழிப்பாய் கவனமாய் இருந்த போதிலும் நமது ஆதிக்கத்தின் கீழ் இருக்க வேண்டும். வேதாகம பாடங்கள் 76:778-782 உள்ள பகுதிகளை வாசிக்கும்படி நாம் இங்கு வலியுறுத்துகிறோம். இவற்றை நினைவு கூறுவதன் மூலமாக நம் தூய்மையான சிந்தைகள் விழித்தெழும்பப்படுவது நல்லது. குணாதிசய அமைப்பை கட்டி முடிப்பதற்கு நம் காலம் குறுகியதா இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள் 2 திரைக்கப்பால் ஒருவரை அடுத்து மற்றவர் செல்வதை காண்கின்ற நம் மனதில் அதிக அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். எல்லா காரியங்களிலும் நேசகுமாரனின் சாயலுக்கு ஒப்பாக மாற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஜெபத்திலும் நாம் அடைய தேடுவோமாக. அவ்வாறு தேடும் போது ஏற்ற வேளையில் நன்று உத்தம ஊழியனே என்று நம் போதகரின் இனிமையான குரலை கேட்போம். ஆமீன். மணவாளனின் புறா. வெண்புறாவே, பெண்புறாவே, மணவாளன் யாரிடம் பேசுகின்றாரோ, யாரிடம் என்று எண்ணுகிறாய்? என் ஆத்துமாவே, உன்னைத்தான் அவர் அழைக்கிறார் என்று அனுமானிக்க இயலவில்லையா? என் ஆத்துமமே, அவர் அன்பின் புறாவே, அது ஆத்மா மணவாளனின் அன்பின் அழைப்பல்லவா? பெருந்தன்மையானது, சாந்தமானது, மென்மையானது, அதற்கு நான் தகுதி உள்ளவனோ? நான் வீணாக உற்று பார்க்கிறேன். இதில் ஏதேனும் ஒரு குணத்திற்குள் நான் பொருந்துகிறேனோ? ஆனாலும் என் ஆத்மாவே, உன்னை அவர் மீட்டு கொண்டதால் அவர் அன்புக்கு உகந்த புறாவாகி விடலாமே. ஆனாலும் ஏசு ஏன் இந்த பாதுகாப்பற்ற புறாவை நேசிக்க வேண்டும்? துணிவில்லாத இப்புறாவை மணவாளன் ஏன் விரும்புகிறார் என்றால், புறா ஒரு காக்கை இனமோ கொட்டம் கொடுக்க கொண்டதுமில்லை. சண்டை போடவோ பிரத்யேகமாகவோ ஆயுதம் எதுவும் இதற்கு வாய்க்கவில்லை. அதன் இறக்கைகள் மட்டுமே அதன் பாதுகாப்பு. பறப்பதே அதன் வெற்றி. அதன் ஆத்ம நேசரின் அன்பு ஒன்றே அதன் புகலிடமாம். இந்த ஏழை புறாவோ பறந்து வந்தால் பறந்து செல்லும், பாதுகாப்பாய் தப்பித்துக் கொள்ளும். அவருடனே பக்கம் அமர்ந்து ஆட்சி செய்திட அவர் சிலுவைதனை சுமந்து செல்ல அவர் கிரீடம்தனை நித்தியத்துக்கும் அணிந்திட அவர் மகிமையிலே பங்கு பெற்றிடவே அழைக்கின்றாரே. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசை